நினைத்து கலங்காது நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புரியவ செய்திடுவார் இன்றே திக்கார்வார். பலர் 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 தேவனுடைய வார்த்தைகள் பேசும் பொழுது, சங்கடங்கள் வருகிற பொழுது, ஜப நேரங்கள் வரும் பொழுதெல்லாம், தங்கள் இருதயங்களை திறந்து தெய்வ சமூகத்துல ஜபிக்கும் பொழுதெல்லாம் வாயெல்லாம் மூடித்தான் இருக்கும், ஆனா கண்ல இருந்து கண்ணீர் கொட்டிக்கொண்டே இருக்கும். தேவனுடைய பிள்ளையே, உன் கண்கள் இருந்து வடியும் கண்ணீர் இருக்கிறது. ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் என் கர்த்தராகிய தெய்வம் கணக்கில வச்சு வச்சிருக்கிறார். ஆமேன். அந்த கண்ணீருக்கு என்ன அர்த்தம்? நீ வடிக்கும் கண்ணீர் இது கடனுக்காகவா, கஷ்டத்துக்காகவா, வியாதிக்காகவா, பலவீனத்துக்காகவா, சரீரத்தில் இருக்கிற நோவுனால துடிதுடியா துடிச்சாடுற அழுகையா? இதெல்லாம் பரம தெய்வத்துக்கு தெரியுமுங்க. சர்வ வல்லமை உள்ள தேவன், நம்முடைய நாசியின் சுவாச காற்றா இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிவா. ஆமேன். அவர் கண்ணீரை காண்கிற தெய்வம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை தட்டி கத்தர மகிமைப்படுத்துங்க. பாக்குற அவர் நம்மை காண்கிறார். கண்ணீரோடு வந்திருப்பீர்களானால் உங்களுடைய கண்ணீரை காண்கிறேன் என்று சொல்லுகிறார். எந்த பிரச்சனையோடு வந்து தேவ சமூகத்தில் அழுது கொண்டிருக்கிறீர்கள், இன்றைக்கு இந்த ஸ்தோத்திரத்தோடு நீங்கள் புறப்படுகிற நேரத்தில் கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைச்சு உங்கள் வேதனையை மாற்றி, நீங்கள் வீடு செல்லுகிற பொழுது உங்கள் வீட்டிலே கால்களை வைக்கும் பொழுது தேவ தூதனானவர் அங்கே நிற்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தராகி கிறிஸ்து இயேசு அங்கே பிரசன்னமாயிருப்பதை பார்ப்பீர்கள். தேவனுடைய வல்லமை அங்கே வெளிப்பட்டிருப்பதை பார்ப்பீர்கள். உங்கள் குடும்பத்தில் பெரிய மாற்றம் உண்டாயிருப்பதை பார்ப்பீர்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற படுக்கை வியாதியஸ்தர்களுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய சுகத்தை தந்திருப்பதை பார்ப்பீர்கள். கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், உன் வீட்டில் இருக்கிற இருளை ஆண்டவர் மாற்றி, மாந்திரிகத்தையும் பில்லி சூனியங்களை கர்த்தர் மாற்றி, வருமானங்களை தடை செய்கிற சத்துருவின் கிரியைகளை கர்த்தராகிய தெய்வம் இல்லாமலாக்கி உன் வீட்டிலே ஒரு பெரிய வெளிச்சம் உதிக்கிறது. இயேசு உன் வீட்டிலே கால்களை வைத்த உடனே உன் வீட்டிலே வெளிச்சம், உன் வீட்டின் சரித்திரம் மாறும். கர்த்தரும் கண்ணீரை காண்கிறார். வீட்டுக்கு போகும் பொழுது உங்கள் கூடாரத்திலே மனமகிழ்ச்சி உண்டாயிருக்கும். தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலாம். அதிக சந்தோஷத்தை இந்த பண்டிகை நாட்களிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். இந்த நாட்களில் கர்த்தருடைய கண்கள் உங்களை கவனிக்கும். கர்த்தர் உங்களை விசாரிப்பார். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். கர்த்தருடைய கரங்கள் உங்களுக்காய் திறக்கப்படும். கர்த்தருடைய அற்புதங்களை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் அறியாமல் தேவனுடைய மகிமையை உணர்வீர்கள். காற்றை காண மாட்டீர்கள், மழையை பார்க்க மாட்டீர்கள், உங்கள் வாய்க்கால்கள் நிரம்பும். ஓர் யந்த ரபோ ஷிகாராபா சியந்த ரபா. கர்த்தரே அற்புதம் செய்வார். உங்களுக்காய் ஒரு துறவை கர்த்தர் திறப்பார், நிச்சயம் திறப்பார். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனால் உங்க வாய்க்கால் எல்லாம் நிரம்பும். ஆமேன். உங்க குடும்பத்தில் இன்றைக்கு நீங்கள் போய் கால்களை வைக்கும் பொழுது தெய்வ பிரசன்னம் அங்கே உண்டாயிருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். இதுவரையும் வீட்டுக்கு போகணும்னு சொன்னால் மனசுக்கு பிடிக்காது. ஏனென்றால் வீட்டில் அவ்வளவு நோவுகள், அவ்வளவு கஷ்டங்கள், அவ்வளவு வேதனைகள், அவ்வளவு சஞ்சலங்கள் கட்டுக்கட்டா இருக்குது. ஆனால் கர்த்தர் சொல்றார், இன்று நீ உன் வீட்டில் கால்களை வைக்கும் பொழுது தேவதூதனானவர், தேவதூதனானவர் கர்த்தர் அங்கே நிற்பதை நீ பார்ப்பாய். அதிசயம் நடக்கும். உன் சரித்திரத்தை கர்த்தர் மாற்றப் போகிறார். உன் குடும்பத்தின் சரித்திரத்தை கர்த்தர் மாற்றப் போகிறார். உன் பிள்ளைகளின் சரித்திரத்தை கர்த்தர் மாற்றப் போகிறார். கண்ணீரோடு கேட்கிற உனக்கு தூரத்திலும் சமீபத்திலும் இருந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய கண்ணீருக்கு பலன் வர போகிறது. எனக்கு ஒரு வேலை இல்லையே, வெளிநாட்டு பயணம் தடைபட்டு போயிற்றே, வேதனைக்கு மேல் வேதனை கஷ்டப்படுகிறேனே, ஆண்டவரே என் கஷ்டம் மாறிவிடாதா, என்னுடைய தீங்குகள் மாறாதோ, என் துக்கங்கள் நீங்கி போகாதோ, கர்த்தர் சொல்ல
சொல்லுகிறார், நீ கலங்காதே, உன் கண்ணீரை கண்டே தேவன் உன்னை எடுப்பித்து கட்டப் போகிறார். உன் குடும்பத்தை கர்த்தர் எடுப்பித்து கட்டப் போகிறார். தேவனுடைய கிரியை நீ பார்ப்பாய். வெற்றிடமாய் இருக்கிற உன்னை கர்த்தர் நிரம்பி வழிகிற பத்திரமாய் மாற்றுவார். கர்த்தருடைய கண்கள் கண்டது. ஹல்லேலூயா. கண்ணீரோடு இருக்கிற உன்னை கர்த்தருடைய கண்கள் காண்கிறது.